வணக்கம் மக்களே வெல்கம் டு மங்கி மைன்ஸ் நம்ம மங்கி மைன்ஸ் சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ மங்கி மைன்ஸ் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் அண்ட் நைன்டீன் நம்ம ஷோவில் யார் யாருக்கு அவார்டு கொடுக்க போகிறோம் எதுக்காக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க அவார்டு கொடுக்கலாம் மங்கி மைன்ஸ் அவார்ட் டூ தௌசண்ட் நைன்டீனுடைய ஃபர்ஸ்ட் அவார்டு யாருக்கு கொடுக்க போகிறோம் என்ன கேட்டகரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய பழமொழியால் நம்ம எல்லாரையும் பஞ்ச் பண்ணுவார் அதனால் இவருக்கு கொடுக்க போகிற அவார்டு பழமொழி பஞ்ச் அவார்டு இவர் எங்கே பேசினாலும் பழமொழி சொல்லுவார் இவருடைய அழகான பழமொழிகளை கேட்கறதுக்காகவே மக்கள் சாரசாரையாக வந்து கேட்டுட்டு போவாங்க அப்படி யார்ப்பா இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் நம் தளபதி இந்த தளபதி இல்லைப்பா அந்த தளபதி தளபதி வாங்க ஆக இந்தாங்க தலைவரே உங்களுக்கு மங்கி மைன்ஸ் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் சார்பாக பழமொழி பஞ்ச் அவார்டு கொடுத்துருக்குறோம் இந்த அவார்டு கொடுக்குறதுல மங்கி மைன்ஸ் பெருமை அடைகிறது நன்றி நன்றி தலைவரே உங்களுடைய பழமொழிக்காக தானே உங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்குது அதனால் மக்களுக்கு ரெண்டு பழமொழி சொல்லுவாங்க யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே அந்த பழமொழிக்கு ஏற்ப சேனல் நேம்ப்பா மங்கி மைன்ஸ் என்னுடைய கோடான கோடி தொண்டர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஆ ரொம்ப நன்றி தலைவரை அவார்டை வச்சுக்கோங்க ம் நன்றி தம்பி பார்ப்போம் ஆக அடுத்த விருது என்ன அவர் விருது வருது மங்கி மைண்ட்ஸ் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீனுடைய அடுத்த அவார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அகில உலக அரசியல்வாதி அவார்டு உள்ளூர் அரசியல் ஆரம்பித்து பாகிஸ்தான் அரசியல் பங்களாதேஷ் அரசியல் அப்படின்னு அப்படியே ரவுண்ட் அடித்து அமெரிக்கா வரை போயிட்டு போயிட்டு வந்தது மட்டும் இல்லை அமெரிக்கா அரசியலையும் சரளமாக பேசுகிறாருங்க இப்படி எல்லா நாட்டு அரசியலையும் நக்கலாக அக்கில்லை இல்லை இல்லை உள்ளங்கையில் வச்சு அப்படி கசக்கிறார் நம்ம தலைவர் யாருன்னு தானே கேட்குறீங்க வேற யாரும் இல்லை நம்ம ராஜேந்த் டி ராஜேந்திர இல்லைங்க நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பெரிய ஆள் வாங்க தலைவரே எப்படி இருக்கீங்க வணக்கம் தம்பிங்க விருது வாங்கிக்கங்க உங்களுக்கு அகில உலக அரசியல்வாதி விருது கொடுக்குறது மங்கி மைட்ஸ் பெருமை அடைகிறது நன்றி தம்பி சரி உங்களுடைய உலக அரசியல் லைட்டாக ரெண்டு பிட்டு போட்டு போங்க தப்பு தம்பி பூரா பயணம் பண்ணுறது தப்பு அந்த முஷரப்பு பாகிஸ்தானா அது தப்பு அந்த ட்ரம்ப்பு சுத்தமாக சரி கிடையாது அவர் பண்றது தப்பா தப்பு தம்பி நமக்கு டெல்லி இருக்கு எல்லாமே அவர் பார்த்துப்பார் அவர் பார்த்துப்பார் இங்கே ஒன்றும் பண்ண முடியல பால் விலை ஏற்ற முடியல பஸ் விலை ஏற்ற முடியல எல்லாத்துக்கும் போராட்டம் எதுக்கு தப்பு தம்பி இவனை பண்ணுறது பூரா தப்பு அப்படியா எதிர்கட்சிக்காரங்களை பற்றி ஒன்றும் அந்த எதிர்கட்சி அவங்க எல்லாருக்கும் பாகிஸ்தான் சப்போர்ட்டு இந்த ஆப்கானிஸ்தான் எல்லாம் பூரா வெளிநாடு சதி எல்லாம் சதி தம்பி தப்பு தம்பி மங்கி மேன்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடுத்த அவார்டு இது ஒரு முக்கியமான அவார்டு உலகம் சுற்றும் வாலிபர் அவார்டு உலகம் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் வாலிபர் சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க ஆட்சியை பிடிச்சதுலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஊரு ஊரா உலக உலகமாக சுற்றி ஏகப்பட்ட பணத்தை கொண்டு வந்து இந்தியாவுக்கு கொட்டுறாங்க ஏன் கொட்டுறாங்க எதுக்கு கொட்டுறாங்கன்னு தெரியல ஹமரா தேசமே நான் இந்த இந்தியா இல்லஹே அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டுக்காக உழைச்சி உயிரையும் கொடுக்கணும் தயார் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் அந்த உத்தமர் வாலிபர் அவருக்கு தான் இந்த அவார்டை கொடுக்க போகிறோம் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி அவரே வராரு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க ஜி கமான் ஜி கமான் ஜி கமாரா தேஷ்மே ஜி இது தமிழ்நாடு ஜி யாதும் ஒரே யாவரும் ஆஹா அழகு ஜி அழகு ஜி ஜி நீரின்றி அமையாது உலகு ஐயோ அற்புதம் ஜி ஜி உங்களுக்காக மங்கி மைன்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உலகம் சுற்றும் வாலிபர் அவார்டு கொடுக்கறதுல மங்கி மன்ஸ் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுது ஜி வாங்கிங்க ஜி நன்றி ஜி நன்றி அப்புறம் ஜி நீங்கள் சொல்லுங்கள் உலகம் ஃபுல்லாக சுற்றணுங்க இந்த நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியா ஹே வளர்ச்சி ஹே டிஜிட்டல் ஹே தமிழ்நாடு நீங்கள் என்ன ஜி சொல்ல வர்றீங்க தமிழ்நாடு காவி ஹே பிஜேபி ஹே டொண்ட்டி ஒன் ஹே ஓஹோஹே சூப்பர் ஹே நன்றி ஜி நன்றி ஜி வங்கி மைன்ஸ் அவார்ட் டூ தௌசண்ட் நைன்டீனுடைய அடுத்த அவார்டு ஐன்ஸ்டீனின் அடுத்த வாரிசு அவார்டு இந்த அவார்டு நான் அவங்க சொன்ன உடனேயே உங்கள் மனசில் ஆயிரம் பேர் தோணியிருப்பாங்க ஆனால் எங்களுக்கு இவர் ஒருத்தர் தான் தோணினார் ஸோ முழு மனதாக காம்ப்ரமைஸே இல்லாமல் இந்த அவார்டு இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் லாக் பண்ணிட்டோம் அவர் வேறு யாரும் இல்லைங்க இவரோட ஐடியாவை கேட்டால் நாசாக நடுநடுங்கும் இஸ்ரோ பல நாள் இவர்கிட்ட அறிவுரை கேட்குறது காற்று கிடந்திருக்கு இவர் வீட்டு வாசலில் வைகை அணையில் தர்மாக்கோள் போட்டதுலேருந்து ஆரம்பித்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் நல்லா ஜாலியாக குஜாலாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி ஓ கடைசியாக கூட என்னமோ சொன்னார் சமசிரிப்பு அதை அவர்கிட்டே கேட்டுரும் வணக்கம் அமைச்சரே வாங்க வணக்கம் தம்பி வணக்கம் தாங்க ஐன்ஸ்டீனின் அடுத்த வாரிசு அப்படிங்கிற விருதை உங்களை கொடுக்குறதுக்கு இந்த மங்கி மைன்ஸ் பெருமை அடைகிறது சரி இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த வெங்காயத்தை பற்றி சொன்னீங்களேன் கொஞ்சம் சொல்லிருந்தேன் அதாவது தம்பி அந்த ஈஜி புத்து வெங்காயம் இருக்குது அவ்வளோ அந்த கேரசின் அப்படி இருக்கும் தம்பி தலைவரே கிராசி என்ன மண்ணுன்னு இல்லை வெங்காயத்தில் எது இருந்தாலும் சாப்பிடணும் தம்பி அது வந்து நம்ம முதல்வர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அது மக்கள் வியந்து போயிட்டாங்க என்னமா பண்ணுறாரு பாருங்க நல்லா பண்ணுவாரு தெரியும் இல்லை அப்படிலாம் கேட்டாங்க அதை எடுத்து வெங்காயத்தை அறுத்து பார்த்து காரம் தூக்களாக இருந்தது காரம் அது வந்து இதயத்துக்கு நல்லது இப்படிலாம் வந்து அதை வந்து இருபத்தஞ்சாயிரம் டன்னு கொண்டு வந்து இறக்க போகிறோம் தமிழ்நாட்டில் இப்படி நிறைய திட்டம் இருக்குது தம்பி நிறையா இருக்குது சரி தலைவர் உங்களை வந்து இந்த நாசாவில் கூப்பிட்டாங்க நீங்கள் தான் போகலன்னு சொன்ன இல்லை தம்பி இல்லை தம்பி அது தப்பு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மாவோட வழியில் எடப்பாடி ஐயா பின்னாடி நடந்து போகிறது தான் எங்களுக்கு பெருமை சரி அதுதான் தம்பி என்றைக்குமே சரிங்க ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க அடுத்த திட்டத்தோட தம்பி வந்து பார்க்க ஆ வாங்க 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 மல்டி நயன்ஸ் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் நம்ம பார்க்க போகிற அடுத்த அவார்ட் உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிற இந்த அவார்ட் நம்ம யா

நம்மளாம் ஒரு நாள் மங்கி மென்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுமா வேணாமா என் பக்தர்கள் எல்லாம் அப்ப கூடு ஓ இப்போ உங்க கோடானு கோடி இந்த பக்தர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க ஆமா சரி சொல்றேன் நம்மளாம் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறதுக்குள்ள பல பிரச்சனைகள் வந்து நம்மளோட சந்தோஷத்தை கெடுத்துருது ஆனா இந்த மனுஷன் பல வருஷமா சந்தோஷமா இருக்கிறாரு தெரியுது இருக்குதே முடிஞ்சுக்கிறேன் நீ வேணா முடிஞ்சிக்க உனக்கு என்ன சரி மறுபடியும் சொல்றேன் உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்குற அவார்டு இந்த வருஷம் மட்டும் இல்ல நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சிரிப்பு வேற பிடிங்க கைலஸா நார்டு வேற புதுசா வந்து விடு நீயும் அத வங்கி மைன்ஸ் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீல நம்ம அடுத்து பார்க்க போற அவார்ட் சிறந்த சிரிப்புக்கான அவார்ட் இந்த அவார்டை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க ஆயிரக்கணக்கான வீடியோ பார்த்தோம் அதுல லட்சக்கணக்கான பேர் சிரிச்சாங்க ஆனால் யாரோட சிரிப்புமே எங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்குறதுக்கு போதுமானதாக இல்லை கடைசியாக ஒருத்தரோட சிரிப்பை பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இவருக்கு தான் இந்த அவார்டை கொடுக்கணுன்னு இவரோட சிரிப்பை பற்றி சொல்லணும்னா குழந்தை சிரிப்பு பொன் சிரிப்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பாசமுள்ள மனிதனப்பா நீ மீச வச்ச குழந்தையப்பா அப்படிங்கிற பாடல் வரி இவருக்கு தான் சூட் ஆகும் அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை கூப்பிடுறேன் அவர் சிரிப்பார் அதை பார்த்துருஞ்சுக்கங்க வணக்கம் நல்லா ம் தலைதாங்க அவார்டை வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிறந்த பிரிப்புக்கான விருது கொடுக்குறதுல ஐடி மைன்ஸ் பெருமை அடைக்கிறது நன்றி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சரி வந்துட்டீங்க பேசிக்கிட்டு போங்க மாண்பு மிகு ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்பு மிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் ஐ ஐயோ தலைவரே என்ன தவிழீங்க பழைய பழக்கம் பழைய பழக்கமோன்னு நினச்சேன் ஆமாம் எம்ஜிஆர் ஓகே அம்மா ஓகே மோடியெல்லாம் மோடி ஐயா வழியில் தான் ஆட்சி நடக்குது அப்படியா அப்போ அம்மா வழியில நடக்கலையா அம்மா வழியில் ஐயா நடையில் அம்மா அப்படியா சொன்னாங்க அம்மா அப்படி தான் சொன்னாங்க மோடி சார் வழியில் ஆட்சி நடத்துங்கன்னு சொன்னாங்க மத்தியில் கேட்டு நடத்த சொன்னாங்க உங்களை பார்க்க விடலாங்க இல்லை நான் பார்த்துட்டு தான் வந்தேன் எப்படி பின்வாசல் வழியா விட்டாங்களா விட்டாங்க விட்டாங்க டவுண்ட் போனீங்களோ இல்லை இல்லை பஸ்ஸில் போயிட்டு வந்தேன் பஸ்ல போயிட்டீங்க சரி ஓகே வாங்க அப்படியே சிரிச்சமே ஃபில் கொடுத்துருவோம் மங்கி மேன்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடுத்த அவார்டு வந்து பெஸ்ட்டு டச்சிங் அவார்டு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா அவங்க படத்தில் ஒரு சின்ன சின்ன டச் வைப்பாங்க அதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த டச்சு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது நம்ம யோசிப்போம்ல ஆமாம் வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த டச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 ஒரு படத்தையே எடுக்க முடியும்னா அதுதாங்க மிகப்பெரிய பெஸ்ட்டு டச்சுங்கிறது ஆனால் இவ்வளோ பெரிய டச் பண்ணியும் டூவில் சிக்காத ஒரே ஆள் அவர் மட்டும்தான் ஆமாம் வேறு யாரும் கிடையாது கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி தளபதியோட அண்ணன் சாரி தளபதியோட தம்பி சி தளபதியோட தம்பி இவரு தான் அவரை கூப்பிட்டுலாமா அண்ணே வாங்கண்ணே வணக்கம் நண்பா வணக்கண்ணே மங்கி மேட்ஸ் அவார்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் த பெஸ்ட்டு டச்சிங் அவார்ட் கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படணும் உங்களோட படத்தை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுண்ணா ஆனால் எல்லாருமே எங்கேயும் டச் பண்ண மாதிரியே சொல்கிறாங்களே அது ஒன்றும் இல்லை நண்பா ஏழு ராகம் ம் ஏழு தாளம் தான் அதுக்குள்ளே தான் நம்ம படம் பண்ண முடியும் ஏழு படம் காப்பி தான் அப்படி தான் நான்

என்னுடைய லைஃப்ல நான் பண்ண படங்களை தி பெஸ்ட் ரைட்டிங் பிலிமா இந்த படம் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இல்ல போதன போதை நிறுத்திக்கலாம் நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட ஸ்டைல்ல மங்கி மைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற நீங்க சொல்லுங்க ஓகே நண்பா நம்பி நம்ம தளபதி அண்ணனோட ஸ்டைல சொல்றேன் மங்கி மைன்ஸ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மங்கி மைன்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி அடுத்த அவார்டு தான் முக்கியமான அவார்டு தளபதி படத்தில் தேவா அவர் நம்ம சூரியங்கிற மாதிரி நட்புக்காக படத்தில் நம்ம விஜயகுமார் சரத்குமார் மாதிரி சே அண்ட் ஃபிடில் அவார்ட் இந்த அவார்டு தான் கொடுக்க போகிற இவங்க ரெண்டு பேருக்கு இவங்க ரெண்டு பேர் யாருனா இவங்க ரெண்டு பேருக்கும் பயனான என்னடா தெரியாது நாங்கள் இறங்கி நின்னோம்னா இந்த ஊர் அதிரும் நாங்கள் இறங்கி நின்று பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது ஒரே மாதிரி இருக்கும் கம்பராமாயணத்தை எழுதுன்னு சேர்க்கலான்னு சொல்கிற ஒரு அறிவாளியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாங்கள் என்ன சொன்னாலும் சரி வணக்கம் வச்சுட்டே போயிட்டு இருக்கிறோம் இன்னொருத்தர் தான் இவங்க ரெண்டு பேர் தான் கண்டிப்பாலுமே இந்த சே அண்ட் ஃபிட்டல் அவார்டுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் அவங்க ரெண்டு இப்போ கூப்பிட்டுலாமா வாங்க ஜி வாங்க 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 வணக்கம் 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 சே அண்ட் ஃபிடில் அவார்டு இவங்க ரெண்டு பேர் தான் கொடுக்க போகிறோம் மங்கி மெய்ன்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன ஜி ஓ அப்படியா ஆ மங்கி மெயின்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சே அண்ட் ஃபிடில் அவார்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறதில்ல மங்கி மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுது ரொம்ப கட்டி பிடிக்காதீங்க என்னங்க பிடிங்க உங்கள் ரெண்டு பேரோட சேவையை பார்த்து இந்த நாடும் சரி நாட்டு மக்களும் சரி ரொம்ப அழகாக உங்களுக்கு நிறைய நிறைய வாழ்த்துகள் சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் இந்த மங்கி மென்ஸ்க்கு அவார்டுக்கு கொடுத்ததுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும் அப்படியே மங்கி மென்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க ரெண்டு பேருமே அவார்டு கொடுங்க இதே தெய்வம் ஏதாவது கருத்து சொல்லுங்க வேற ஏதாவது சொல்லுங்க சூப்பர் இந்த ரெண்டு பேருக்கும் அவார்டு உங்களை மாதிரி இந்த நாட்டில் ரெண்டு பேர் இருந்தா போதும் நாடு சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப நண்டு சரிங்க அங்க பாருங்க மங்கி மேன்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதுதான் கடைசி அவார்டு த பெஸ்ட் தியாகிகள் அவார்டு தான் கொடுக்க போறோம் அப்போ தாய்கள் யாருன்னா அந்த நாட்டில் நேருவும் காந்தி தாயியாக இருந்தாங்க இப்போ இந்த நாட்டில் யார் பெஸ்ட் தியாகிகள்னா தாங்க பா நிற்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க தான் தியாகிகள் இவங்க யாருன்னா இவங்களை பற்றி பேசாதனாலே இருக்க முடியாது இன்றைக்கு வரைக்கும் இவங்க குழந்தைங்க தான் வீட்டில் திட்டு வாங்குறது இவங்க தான் வீட்டில் சும்மா சுத்த சுற்றுறது இவங்க தான் சும்மா சோர்ஸ் இவங்க தான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் ட்விட்டர் எந்த இடத்துலையும் இவங்க இல்லாத ஏரியாவே கிடையவே கிடையாது அவங்க யாருன்னா தம்பி நீ சொல்லுப்பா அவங்க யாருன்னு நைன்டிஸ் கிட்ஸ் தாங்க அவங்க இந்த வருஷம் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை வருஷம் அவார்டு கொடுத்தாலும் தியாகிகள் அவார்டு நைன்டிஸ் கிட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏன்னா எல்லா இடத்துலையும் தியாகம் பண்ணுறது நாங்கள் ஆமாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த நாடு வளர்ச்சி ஆகுது இல்லையா ஆனால் கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்டங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாலுமே ரெண்டாயிரத்தி இருபதுல கல்யாணம் ஆகுனு மங்கி மேன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சரிங்களா இந்த வருஷமும் சரி எந்த வருஷமும் சரி த பெஸ்ட் தியாகிகள் அவார்ட்னா த ஒன் அண்ட் ஒன்லி நைன்டிஸ் கிட்ஸ்க்கு மட்டும்தான் ஓகே எல்லாரும் என்ன பண்ணுங்க ஃபன் பண்ணுங்க ஓ ஏ பாத்தீங்களா இறமாடு மாதிரி வேற இருந்தாலுமே இன்ன வரைக்கும் ஓன் சத்தம் போடுறாங்க ஓகேவா என்ன பண்ணுங்க நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகான்ல பிரஸ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த பசங்கள எல்லாரும் கல்யாணம் ஆகணும் ப்ரே பண்ணுங்க ஓகேவா பை